ஹே கைஸ் இந்த வீடியோவில் என்னோடய ஃபோர் ஃபீட் டேங்க் செட்டப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நிறைய எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி செட்டப் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஸோ நான் டேங்க்கில் வந்து சாண்டு போட்டு தண்ணி விட்டோன்னே வாட்டர் ரொம்ப க்ளவு ஆயிடுச்சு ஸோ அது கிளியர் ஆனோடனே வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய பீகாக் பே பே பேஸ் எடுத்து விட்டுட்டேன் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய செனைகள் வந்து வெளியே கூச்சி செத்துருச்சு ஸோ அதனால் வந்து நான் இப்போ வேறு செனைகள் ஒன்று ஆர்டர் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நான் வாங்கியிருக்கேன் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் இருக்க சென்கள் ஸோ நான் இந்த ஸ்டோன் செட்டப் எதுக்கு வச்சனோ அதுக்கு அந்த பர்பஸ்க்கே வந்து அது சூட் ஆயிருச்சு ஸோ ஹைடிங் ஸ்பேஸுக்காக நான் வச்சேன் அதே மாதிரி அது செனைகளுக்கு அது ஹைடிங் ஸ்பேஸாக செட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிஃப்ட்வூட் நான் வச்சுருக்கேன் உள்ளே ஸோ இதுதான் வந்து நான் இப்போதைக்கு வச்சுருக்க செட்டப் ஆனால் வந்து இதுதான் இது என்னோடய ஃபைனல் செட்டப் கிடையாது இதில் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியது இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு பீகாக் பேஸ் அப்புறம் வந்து ஒரு சனைகல் விட்டுருக்கேன் ஸோ சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் வேணும் அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகணும்னா அதுக்கு பெரிய ஹைடிங் ஸ்பேஸ் வேணும் அதுக்காக தான் நான் இந்த பைப் வச்சுருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது அந்த பைப்பில் போய் ஒளியில அப்புறம் போக போக அதுதான் அதோடய இடோம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சு ஸோ அப்போ தான் வந்து அது ஃபுட்டு நல்லா எடுக்கும் ஒரு ஹைடு பண்ணுற ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஹைடிங் ஸ்பேஸ் வைக்காட்டி அது ஹெல்த்தியாக வளராது ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஹைட் பண்ணுற மாதிரி ஃபிஷ் வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக ஹைடிங் ஸ்பேஸ் வைங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த டேங்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஷ் ஆட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வாங்கினேன் ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு கொரியரில் வந்துச்சு பேக்கேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு ஆனால் வந்து உள்ளே இருக்க ஃபிஷ்ஷோட பேக்கெட்டுக்கு எதுவும் டேமேஜ் ஆகலை ஃபிஷ்ஷு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு ஸோ இது என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் கார் ஸோ லாங் நோ ஸ்பாட்டட் கார் எப்போவுமே ஏன் நான் சூஸ் பண்ணுவோன்னா அது வந்து சீக்கிரம் க்ரோத் ஆகாது ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும் அதனால் வந்து இதை தாராளமாக நம்ம சூஸ் பண்ணலாம் ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு டென் டு லெவன் இன்ச் இருந்துச்சு சைஸ் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஹெல்த்தியாக இருந்துச்சு ஸோ கார் வந்து டேங்க்கில் நல்லா செட் ஆயிடுச்சு விட்டோன்னே ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு ஆனால் வரையும் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் எடுக்கலை அது மட்டும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா பீகாக் பஸ்ஸில் வந்து ஸ்பீடாக வந்து ஃபுட்டு சாப்பிட்றங்கட்டி இதுக்கு வந்து கோ கோல்டு ஃபிஷ் கிடைக்கவே மாட்டேங்குது அதனால் இதுக்கு தனியாக நான் வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணி தான் இதுக்கு ஃபீட் பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு ஃபிஷ் போட்டேன் ஒரு ஃபைவ் கோல்டு ஃபிஷ் போட்டேன் பார்த்தா பீகாக் பஸ்ஸே எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம் ஸோ இப்போதைக்கு நான் வச்சுருக்க செட்டப் இது தான் ஸோ இதில் நான் இன்னும் நிறையா சேஞ்சஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லிச்சேரி செனகுகள் இது நான் செகண்ட் டைம் வாங்கியிருக்கேன் எனக்கு செனகளுக்கு மட்டும் நியர்லி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்கம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த பிளேட் மாதிரி எதுக்கு வச்சுருக்கேன்னா சனைகளோட ஃபுட் வந்து அதில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு இல்லாட்டி மற்ற விஷஸ் வந்து எடுத்துக்கும் இல்லாட்டி ஃபில்டரில் வந்து அது போய் ஃபில்டருக்குள்ளே போயிடும் அது ஸோ அதனால தான் இந்த பிளேட் மாதிரி வச்சுருக்கேன் இது வச்சா வந்து அந்த குழிக்குள்ளே போய் நம்ம ஃபுட்டு நின்றுக்கும் ஸோ அதனால் வந்து செனைகள் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் செனைகளோட கலர் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹைடிங் ஸ்பேஸ் வச்சாச்சு ஸோ செனைகள் இதுவரை ஹெல்த்தியாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் கார் இது இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன் ஸோ இது இது இன்னும் வந்து ஃபுட்டு எடுத்துக்கல இது ஃபுட்டு எடுத்தோன்னே நான் வந்து இன்னும் இந்த டேங்க் இன்னும் கொஞ்சம் நல்லா செட் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் அஸ் பீகாக் பஸ் ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குது வளர்ந்துட்டுருக்கு இருக்கு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ட்ரிஃப்ட் ரூட் இது ஏன் இதில் கல்லில் கட்டி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்க் ஆகலை ஏன்னா வந்து கட்ட மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிஃப்டூட் வச்சிங்கன்னா அது சீக்கிரம் சிங்க் ஆகாது அதனால தான் நான் இந்த டேங்க்கில் வந்து இன்னும் ஃபுல் செட் பண்ணாமல் வச்சுருக்கேன் இந்த ட்ரிஃப்ட்ரூட் சிட் சிங்க் ஆனதுக்கு தான் நான் அடுத்து என்ன மாதிரி ஸ்கேப்பிங் பண்ணலான்னு நான் யோசிக்கணும் ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோடய டேங்க் செட்டப் இதில் இன்னும் வந்து நான் ஃபிஷஸ் ஆட் இருக்கேன் ப்ளஸ் ஃபில்டர் கொஞ்சம் அப்கிரேட் இருக்கேன் ஸோ இதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா செனல் எப்படி சாப்பிடுவோன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் நான் வந்து சிக்கன் ஆட்டை வந்து வெட்டி நான் வந்து அந்த பிளேட்டில் வச்சுருவேன் ஸோ அது யாரும் இல்லாத டைம் தான் வந்து சாப்பிடும் இருந்தாலும் இது கொஞ்சம் ரொம்பவுமே ஃபீடிங் போடாமல் நான் வச்சுருந்தேன் கேட்டி பசியில் வந்து எடுத்துருச்சு ஸோ அதை நான் வந்து அப்போவே நான் வீடியோ எடுத்துட்டேன் ஸோ சனைகளுக்கு என்னால் கண்டிப்பாக லைஃப் ஃபீட் கொடுக்கவே முடியாது ஏன்னா வந்து அந்த டேங்க்கில் நம்ம போட்டோம்னாலே பீக்கோக் பஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துரும் என்னோட டேங்க்கில் ஃபீடிங்க்கு வந்து வேறு வழியே இல்லை இந்த மாதிரி சிக்கன் ஹாட் ப்ரான்ஸ் அந்த மாதிரி தான் சனைகளுக்கு நான் போட்டுட்ருக்கேன் இதுவரை இதுவரை அது ஹெல்த்தியாக இருக்குது ரொம்ப ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகாக் பேஸ் அசூலுக்கும் ஆசுலேரஸுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் பேஸ் வந்து டார்க்காக இருக்கும் இதுதான் அசூல் இது இன்னும் ப்ளூ கலரில் வரும் ஆனால் இது கூட அதை கம்பேர் இன்னொரு பீகாக் பேஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் ஸோ இதுதான் இதில் டிஃப்ரென்ஸ் இந்த வீடியோ அவ்வளோ தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிஷஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம சேனலை இன்னொன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்